மீண்டும் மீண்டும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய வரம் ஆண்டவன் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். உங்க வயது குழந்தைகளாக இருக்கலாம், உங்களை விட கொஞ்சம் மூத்த குழந்தைகளாக இருக்கலாம். ஆண்டு விழாவிற்கு வாங்க, ஸ்கூல் டே, ஆனுவல் டே அப்படின்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் முதல்ல நான் சொல்லக்கூடியது, ஐம் சாரி, என்னால கண்டிப்பா வர முடியாது, ஆண்டு விழாக்களுடைய அழைப்பை நான் ஏற்பதில்லை. அதற்கு ஒரு காரணமும் நான் சொல்வேன். என்ன காரணம்? ஒரு எல்கேஜி குழந்தையிலிருந்து 12ஆம் வகுப்பு குழந்தை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தாய் தகப்பனும் வருவாங்க. எல்கேஜி குழந்தையினுடைய அம்மா அப்பாவுடைய தேவைகள் வேற, 9ஆம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பனுடைய தேவைகள் வேற, 12ஆம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பன் அவங்க தேவைகள் வேற, அச்சங்கள் வேற, பிரச்சனைகள் வேற. இப்ப உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னா, எப்போவாவது என்ன கூப்பிடுங்க, ஒரு ஜூன் ஜூலை மாதங்கள்ல 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்பு குழந்தைகள் மட்டும், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவருடைய பெற்றோர்கள், இவங்களை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம், இவங்களை மட்டும் கூப்பிடுங்க, ஒரு 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறேன் நானு. கண்டிப்பா குழந்தைகள் வேணும், பெற்றோர் வேணும், ஆசிரியர் வேணும். இந்த 3 பேரும் சந்திக்காமையே சுத்தி சுத்தி வரும். இந்த 3 பேரும் சந்திக்கணும். 3 பேரும் அவரவர் பிரச்சனையை இன்னொருத்தர் கேட்க எடுத்து சொல்லணும். வாயை விட்டு பேசி ஆகணும். 1.5 மணி நேரம் நான் பேசுனதுக்கு அப்புறம் எழுந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ அந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்கலாம். அப்படிப்பட்ட சூழல் கண்டிப்பாக ஒரு ஆண்டு விழாவில் கிடைக்காது. அதனால் ஆண்டு விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்வேன் நான். ஆனால் லிட்டில் ஏஞ்சல்ஸ் எனக்காக கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, எங்க குழந்தைகளும் அவருடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக உங்க முன்னால இருப்பாங்க. கலை நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் தான் வரும். நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்களோ அதை அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிடுங்க. இது இப்படி ஒரு அழகான அமைப்பை நான் கேட்ட மாதிரி எனக்கு அமைத்து கொடுத்ததுக்காக தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு நான் சொன்னேன். என்ன, இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நாங்க கேட்கற மாதிரி தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படியே அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாமக்கல் எப்படி ஆஞ்சநேயனுக்கு புகழ் பெற்றதோ அதே மாதிரி நாமக்கல் கல்விக்கும் புகழ் பெற்ற ஒரு இடமாக மாறியிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் இங்க இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் தான். என்ன பற்றி கொடுத்த முன்னுரையில இருக்கக்கூடிய 1-2 விஷயங்கள் விடுபட்ட விஷயங்களாக நான் உங்ககிட்ட சொல்றேன். 35 ஆண்டு காலம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்க ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருந்த ஒரு பெண்மணி. ஒரு 16, 17, 18 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மாற்றம், தடுமாற்றம், ஏமாற்றம் இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பெண்மணி. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஓரளவு புரிதல் உள்ள பெண்மணி, அவ்வளவேதான். மற்றபடி உங்களை தாண்டி எனக்கு எதுவும் பெரிதாக தெரியும் நான் சொல்லவே வரல. ஆனா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக தான், இன்னும் ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்த்து பார்த்து கனவு கண்ட 2020 இந்தியா தொட்டுட்டு போயிடும், அவ்வளவேதான். ஆனா அந்த 2020 இந்தியா என்னெல்லாம் சாதனைகள் செய்யும்னு ஐயா நினைச்சாரோ அதெல்லாம் நம்ம செய்து முடிச்சாச்சு. கடந்து போகும்பொழுது எவ்வளவு தூரம் வந்தோம் தெரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு மைல்கல் மாதிரி 2020 வச்சாரு. 1947 நம்ம கூட சுதந்திரம் வாங்கிய ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு இருந்த அந்நிய நாடுகள் எல்லாம் இன்னும் அரையங்குளம் கூட முன்னேற்றத்தில் கால் எடுத்து வைக்காத போது 1947 2019 அதுவும் இந்த தேதி 8ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ள இந்தியா அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம யாராலும் அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய முன்னேற்றம். அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள். இந்த கல்விக்கூடங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நான் சொல்றேன், பெற்றோரும் அதையே நீங்க கவனிக்க போறீங்க, ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. 3 முறை இலங்கைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைத்ததின் பேரில் ஒரு ஆசிரியராக போனது. பல நேரங்களில் நான் சொல்றது உண்டு, யானைகள் மோதினால் நசுங்குவது புல் அப்படின்னு சொல்வேன் நான். மோதிய யானைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதில் எந்த விதமான பங்கெடுக்கும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த புல் தான் பெரும்பாலும் நசுங்கி போகும். அப்ப அங்க நாங்க போன போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை பாக்குறதுக்காகவும் ஆசிரியர்களை பாக்குறதுக்காகவும் தான் போனோம். பேரதிர்ச்சியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, 100 குழந்தைகள் இப்ப நீங்க 12ஆம் வகுப்பு படிக்கிற மாதிரி ஏ லெவல், ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் வகுப்பு, ஏ லெவல்னு சொல்லக்கூடியது 12ஆம் வகுப்பு. அந்த ஏ லெவல தாண்டி 100 குழந்தைங்க வெளியில வந்தாங்கன்னா அந்த 100 குழந்தைகள 9 குழந்தைகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ள போக முடியும். அங்க இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அது எந்த சிங்களர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 100 குழந்தைகள் வெளியில வந்தா 9 குழந்தைகளுக்கு மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும். ஜஸ்ட் 9% ஆஃப் தி ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்டர் இன்டு யூனிவர்சிட்டி. மிச்சம் இருக்கக்கூடிய 91%
பதினேழு பதினெட்டு வயது குழந்தைங்க எங்க போகிறதுன்னு தெரியாம, மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாம, திசைகள் தெரியாம, திக்கு தெரியாம தேங்கி நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்க தான் போனோம் நாங்க. ஆசிரியர்களை பார்த்த பொழுது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது லோ வோல்டேஜ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆசிரியர்களுக்கு வீரம் இல்லைன்னா, ஆசிரியர்கள்கிட்ட வீரியம் இல்லைன்னா, ஆசிரியர்கள்கிட்ட துணிச்சல் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது. அப்ப ஆசிரியர்கள்கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம், குழந்தைகள்கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம். அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு பேராசிரியர்களாக சேர்ந்து ஒரு ஐந்து பேர் ஒரு அணியாக அங்க போயிருந்தோம். 20 நாட்கள் அங்கேயே இருந்தோம். அந்த குழந்தைகளுடைய கஷ்டங்களை பார்த்தோம், அவங்களுடைய துன்பங்களை பார்த்தோம், அவங்களுடைய தாய் தகப்பன் படக்கூடிய பாடு பார்த்தோம், அவங்களுடைய இக்கனாமிக் கண்டிஷன் சொல்லுவோமே பொருளாதார சூழல் எவ்வளவு கீழே இருக்குது அத்தனையும் பக்கத்துல இருந்து பார்த்தோம். திரும்பி வரும் பொழுது இந்தியாக்குள்ள கால வைக்கும் பொழுது ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்தியாவில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு திரும்பினாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம். மேற்கொண்டு வெளியில போகணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு தேவையா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நான் நினைப்பேன் என்னுடைய மிகப்பெரிய பெருமையே அதுதான். இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டா படிக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, ஒரு நாள்லயே எதுவும் கட்டி வராது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான சூழல். அங்கிருந்து நாங்க கிளம்பும் போது குழந்தைகள் எல்லாம் எங்க கையை பிடிச்சிட்டு, எங்க வேனை பிடிச்சிட்டு எங்க கிட்ட சொன்னது, உங்க கூட வரும், உங்க கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு உங்க கூட வரும். எத்தனை அன்பாக இருந்தாலும் அது நடக்க முடியாத விஷயம். சரி, போன மாதம் போன வருடம் அதாவது 2018 செப்டம்பர்ல இங்கிலாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்மள ஆண்ட நபர்களை அவங்க ஊர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்க போன பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு தான் மறுபடியும் போனோம், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டதான் பேசினோம். அந்த குழந்தைங்களும் கிளம்பும் போது எங்க கிட்ட சொன்னது என்ன, நாங்க இந்தியாவுக்கு வரோம், நாங்க இந்தியாவுக்கு வரோம். ஆக எங்களால் எங்க மாதிரியே ஆளப்பட்டு அடிமையாக இருந்த நாட்டுக்கு, எங்க கூடவே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாட்டுக்கு போன போது அந்த நாட்டு குழந்தைகளும் உங்க கூட வரோம், உங்க கூட வரோம், இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னாங்க. எங்களை ஆண்டவர்களாக, ஆட்சி புரிந்தவர்களாக, 200 ஆண்டுகள் எங்களை அடிமை தளத்தில் வைத்திருந்தவர்களாக பார்த்த இங்கிலாந்துல இருந்த குழந்தைகளும் உங்க கூட வரும், உங்க கூட வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரெண்டு பேரும் சொன்னது இந்தியாவுக்கு உங்க கூட வரும், இந்தியாவுக்கு உங்க கூட வரும். அப்ப 1947 இருந்து 2019 இந்தியா முன்னேறிய அளவு நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன் தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம் தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு பொருள் கையில கிடைச்சிட்டே இருந்தா அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு மீன் குஞ்சு கடலுக்குள்ள அம்மாவோட சுத்தி சுத்தி வரும்பொழுது அம்மா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, கடல் எப்படி இருக்கும்மா? கடல் அலைகள்லாம் இருக்குமாமே, கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமாமே, ரொம்ப அபாயகரமாக இருக்குமாமே, கடல் எப்படி இருக்கும் அம்மா அப்படின்ன போது அந்த மீன் குஞ்சினுடைய தாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடலுடைய அருமை தெரியாது. ஆக இந்தியாக்குள்ளேயே இருக்கிறதுனால, இவ்வளவு கல்வி கைவசம் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாது. போன ரெண்டு நாடுகள்லயும் குழந்தைங்க உங்க கூட வரும், உங்க கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நான் என்ன பார்த்தேன் அங்க அப்படின்னு சொன்னா, இந்த அளவு மன அழுத்தத்துக்கு மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆளாகிறது இல்லை. வெற்றி கைவசம், வெற்றி விரல் தொடும் தூரத்தில், இதெல்லாம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் பெற்றோரும், அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். எங்க காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா, எங்க காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு விட்டுடலாம். நீங்களும் நானும் எனக்கும் அடுத்த தலைமுறை நீங்கெல்லாம், நாங்க வாழ்ந்த காலத்திலே ஆகட்டும் அல்லது நீங்க வாழற காலத்திலே ஆகட்டும், கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு முன்னால போன பெரியவர்கள் எல்லாம் கல்விக்கூடங்கள் அமைச்சாங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தது, ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்னு இருந்தது, மதிய வேளை உணவு இருந்தது, கல்வின்னு ஒண்ணு கிடைக்கிறதே பெரிய காரியமாக இருந்த சூழ்நிலையில அரசு பள்ளியில படித்து வந்த மாணவி தான் நான். அப்போ சாதாரணமான சூழல்ல ஒரு கல்வி எங்களுக்கு கிடைச்சது, இத்தனை அழுத்தம் கிடையாது. அப்பவும் பரிசு உண்டு, 3 மணி நேர தேர்வு உண்டு, கண்டிப்பாக போட்டிகள் உண்டு, பரிசுகள் உண்டு, முதல் வகுப்பு உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா இத்தனை பெரிய அழுத்தம் வரல. ஆக முதல் முறையாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது 2019 குழந்தைகளாக 14, 15, 16, 17 வயது குழந்தைகளாக இருப்பது மிக மிக கடினமானது அப்படிங்கறத ஒரு தடவை உள்ள வாங்கிக்கோங்க. அப்படி உள் வாங்கிட்டீங்கன்னா எங்க காலத்துல எங்க காலத்துல பேசுறத குறைச்சுக்குவோம். நம்ம காலத்துல நீங்க சொல்லும்பொழுது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு 10 பேர் இருந்ததெல்லாம் சுருங்கி 5 பேர் ஆகி, 5 பேர் இருந்தது சுருங்கி 3 ஆகி 3, இப்ப 2 பேர் ஒரு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்க
குழந்தை இப்படி வாகனத்துல போகணுமா போகணும், இதெல்லாம் சாப்பிடணுமா சாப்பிடணும், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய நாம் ஒரு நிமிடம் கூட யோசிக்காதது என்ன தெரியும்? எனக்கு கிடைச்சதெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே நான். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு அப்படின்னா, எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சது அதெல்லாம் நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன்? யோசிச்சு பாருங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது. அஞ்சு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் ஆறு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் பகிர்ந்து உண்மது என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏமாற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். தோல்விகள் என்னன்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு வந்த நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, சைக்கிள்ல போகக்கூடிய வசதி தான் எனக்கு இருந்தது, பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல போகக்கூடிய வசதி தான் இருந்தது, ஸ்கூல் பஸ் கூட கிடையாது, சாதாரண டவுன் பஸ்ல போயிட்டு வந்த ஆள்னா, பல நேரங்களில் நடந்து போயிட்டு வந்த ஆள்னா, யாராவது சைக்கிள்ல போறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டு அண்ணாவோ பக்கத்து வீட்டு அண்ணாவோ போனாங்கன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ உட்காந்து சைக்கிள்ல சவாரி கொஞ்ச தூரம் போயிட்டு வந்த ஆள்னா, சாதாரண ஒரு பை தான் இருக்கும். ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ் வாங்கினா அது அண்ணா கிட்ட இருக்கும், தம்பிகளும் தங்கைகளும் அதையே தான் பயன்படுத்துவாங்க, ஒரு அட்லஸ் தான் வீட்டுக்கு இருக்கும். இது எல்லா விதமான சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலிருந்து 1947 நிதானமா காலை உந்தி 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 2019 வரைக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் நாம. ஆனா நாம பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகான பிரார்த்தனை, நல்லா இருக்கு. ஆனா என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றீங்க பாத்தீங்களா, அதுலதான் எங்கேயோ தப்பு வருது. ஏன்னா இயற்கை கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். நாம் பட்டது படக்கூடாதுன்னு வேணா வேண்டிக்கலாமே தவிர, என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மிகப்பெரிய தவறு. நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா, நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும் போது, 2019 ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. 14, 15, 16, 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கும். களவாடினது பூரா நாம தான், திருடினது பூரா நாம தான். இந்த குழந்தைங்க கண்டிப்பா மொபைல் போன் கண்டுபிடிக்கல, இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல, மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும் போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க, உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி, கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல. இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் 40, 45, 50 வயதுக்கு மேலங்கிறத ஒத்துக்கணும் நாம. அப்போ எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்க குழந்தைங்களுக்கு, பசின்னு வந்து உட்கார்ந்துருக்க கூடிய குழந்தைங்களுக்கு, எனக்கு உணவு கூடன்னு உட்கார்ந்துருக்க கூடிய குழந்தைகளுக்கு, தேவையில்லாத குப்பையும் கூளமும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொட்டி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு முன்னால போன நம்ம சமுதாயம். எங்க முன்னால போனவங்க அது பண்ணலப்பா, எங்க முன்னால போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க, எங்க முன்னால போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க. ஒரு பெருந்தலைவர் காமராசரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுதோ, தந்தை பெரியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதிதாசனை பத்தி நினைக்கும் பொழுதோ, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி நினைக்கும் பொழுதோ, அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் கிண்டல் கேலி விமர்சனங்கள், எப்ப பார் ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, பார்க்க பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. அப்ப முதல்ல உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயமாக பெற்றோரும் ஆசிரியர்களும் உள்ளங்கையில வாங்கி வைக்க வேண்டியது, நான் குழந்தைங்க கிட்ட வரேன், கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய பேச்ச நான் பேசதான் போறேன். ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா, ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது, நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த விளக்கு அணைஞ்சிடாம பார்த்துக்கக்கூடிய ரெண்டு பேரும் பொறுப்பாக பக்கத்தில் இருக்கணும். அப்படி பொறுப்பாக பக்கத்தில் இருக்கும் பொழுது, இது சாதாரணமா நல்ல காத்து இல்லாம சாதாரண நிலையில எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஏத்தி விட ஆள் இருக்கு, தூண்டி விட ஆள் இருக்கு, அழகா முத்து மாதிரி எரியும். ஆனா இந்த விளக்கு நமக்கு எங்க எரியணும், புயல் காற்றில் எரியணும், பூகம்பத்தில் எரியணும், ஊழிக்காற்றில் எரியணும், பெருமழையில் எரியணும், எத்தனை துன்பம் வந்தாலும் விடாமல் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கத்தான் வேணும். பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்டையும் சொல்ல, ஒரு காலம் இருந்தது சைக்கிளோட்ட பழகணும் அப்படின்னா பின்னால ஓடி வருவாங்க, அது சித்தப்பாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்மளோட ஒரு 5 வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம், குரங்கு பெடல் அடிச்சு ஏதோ கடையில கொண்டு போய் 10 பைசாக்கு 1 மணி நேரம் சுத்தலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம், யாராவது பின்னால உதவுறதுக்கு இருப்பாங்க, 10 தடவை விழுந்திருக்கும், 10 தடவை எழுந்திருச்சிருக்கும். பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்ட்லயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு, மரத்துல மோதி சாக்கடையில விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படிச்சதெல்லாம் உண்டு. ஆனா கூட யாராவது நின்றுருக்காங்க விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு. ஆனா நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா, சைக்கிளுக்கு பக்கத்துல 2 சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம், நீ ஏ பழகு அப்படின்னு சொல்லிட்டோம். யாருக்கும் இப்ப சைக்கிளை பிடிக்க வேண்டாம், யாருக்கும் கூட ஓட வேண்டாம்,
குழந்தை பக்கத்திலேயே நிக்க வேண்டாம். அப்ப சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்க கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேரு தெரியுமா? பொறுப்பு துறப்பு தலைமுறை, டிஸ்க்ளைமர் சொசைட்டி. நீங்க பாத்திருப்பீங்க பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்துல வரக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது, அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆக எல்லாரும் எப்ப விடலாம், எப்ப விடலாம், எப்ப விடலாம், எப்ப கையை கழுவி விட்டுலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது. அப்ப உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கையை நீங்க உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தை ரொம்ப சத்தம் போடுது, ரொம்ப கோவப்படுது, ரொம்ப பிடிவாதமாக இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்குது, ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் 2 வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். ரொம்ப அழகா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்துல அந்த கையை பிடிச்சுக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது, என் குழந்தை தடமாறி போயிடுச்சு, என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு, என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்? நாம தான் கையை உதறி இருக்கோம். நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்துல ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி விட்டுட்டு போயிடலாமா? குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா? அவ்வளவு பொறுப்பு திறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம? பொறுப்பு இருக்குதானே? வாராமது வந்த மாமணி தானே இந்த குழந்தை? கிடைக்காம கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை? ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்க, கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்ததான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தகப்பன் தானே? ஆமா, சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும், சில பிடிவாதம் இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும், புரியாம இருக்கும். ஒரு 15 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை, முதிர்ச்சி இல்லாத தன்மை அதனுடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான 40 வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும்? அப்ப எங்க பிரச்சனை வருது? இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ள வந்தாச்சு. இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. மூத்த தலைமுறையில அப்பா கையில இருக்கக்கூடிய மொபைல குழந்தை பார்த்துட்டே இருக்கு, அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கு. அப்ப குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்? லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டுல தொடங்கின ஆட்கள் நாம. ஒரு 5 நிமிஷம் காலதாமதமாக வருமா? குழந்தைக்கு ஏதாவது தேவையா? இதை கொடுத்தா குழந்தைக்கு இனிமே என்ன கூப்பிடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ள நம்ம வந்தோம். அம்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு 5-star பேக்கெட், அப்பா இஸ் ஈக்குவல் டு இது. இப்படி கொடுத்து 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 கடைசியில குழந்தை தனக்கு புரியாம இந்த தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாம போனதற்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல, இது அறியாமையின் விளைவு. இப்ப நான் எதற்காக இங்க வரேன் அப்படின்னு சொன்னா இயல்பாக சொல்லக்கூடியது, கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இந்த கூட்டு குடும்பத்துல இருந்த போது தனி குடுத்தனம் போனோம்னு சொன்னவங்க தானே நாம எல்லாரும். ஏதோ கூட்டு குடும்பத்துல இருக்கிறது சந்தோஷம் சொன்ன ஆட்களா என்ன? இல்லையே. ஒரு 20-30 வருஷம் போராடி போராடி தனியா போகணும் தனியா போகணும்னு எல்லா பெண்களும் கேட்டவங்க தானே, முணகிட்டே வருத்தப்பட்டுட்டே எல்லா ஆண்களும் விலகி வந்தவங்க தானே. இப்ப திடீர்னு கூட்டு குடும்பத்துக்குள்ள போகணும் அப்படின்னு இல்லாத விஷயத்த கேட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும்? பொறுப்புகளை நாம எடுத்துக்கணும். ஒரு தாத்தாவும் பாட்டியும் அத்தையும் சித்தியும் கொள்ளு பாட்டியும் கைவசம் வச்சிருந்த அத்தனை பொறுப்புகளையும் வேற வழி கிடையாது. அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம், ஆசிரியர் இன்னொரு பக்கம், இப்படி பிடிச்சே ஆகணும். அதுக்கும் மேல ஒண்ணு, சின்ன குழந்தைங்களா நாங்க இருக்கும் போது ரோட்ல போய் இருட்டுல நின்னோம் அப்படின்னா பிள்ளை பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க, பூச்சாண்டி வந்து எடுத்துட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க. இப்ப பூச்சாண்டியும் பிள்ளை பிடிக்கிறோன்னு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. அவன் ரோட்ல இல்ல, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து ஒரு டெலிவிஷன் பெட்டி உருவத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மொபைல் உருவத்துல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான். இப்படித்தான் உங்க குழந்தைங்களை நீங்க காணாம போக்கிருக்கோம். நாம கொடுத்ததுதான் இத்தனை குழந்தைங்க முன்னால இருந்து அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லக்கூடியது. இன்னும் உங்க விரல கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க இறுக்கி பிடிச்சுக்கும். அவங்க கேட்டது அன்பா ஆதரவா இருக்கக்கூடிய உங்களுடைய சுண்டு விரல் தானே தவிர கண்டிப்பா மொபைல் போன் அவங்க கேட்கவே இல்லை. நாம தான் கொடுத்தோம், நாம கொடுத்தோம். நான் ஏதோ பண்ணும்போது என் குழந்தைக்கு ஏதாவது தேணுமா, இந்தா இதை பாரு அப்படின்னு கொடுத்தது நாம. இனி தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். தும்பு விடப்படலை. இத்தனை பேர், அதனால தான் சார் எனக்கு குழந்தைங்களும் வேணும், அப்பா அம்மா வேணும், ஆசிரியர்கள் வேணும், இத்தனை பேர் முன்னாலும் உண்மைகளை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கூட அதிக கடினமான விஷயம் இந்த காலகட்டத்தில் 2019 பெற்றோராக இருக்கிறது. பெற்றோருக்காக ஒரு தடவை கை தட்டணும். நீங்கள் உங்களுக்காக மட்டுமே கை தட்டுறீங்க இல்லையா? பெற்றோருக்காக கை தட்டணும். ஆசிரியர்களா இருக்கிறது அதை விட கஷ்டமான காரியம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்.
பல நேரங்களில் எனக்கு அந்த பழக்கம் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, அதுல 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் ஒரு 5000 பேர் இருக்காங்க. குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க, பெற்றோர் உட்கார்ந்துருக்காங்க. குழந்தைகளுக்கு குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண போறாங்க. முதல்ல எல்லா குழந்தைக்கும் அது ரொம்ப கிண்டலாவும் கேலியாகவும் தான் இருந்தது. ஆனா அந்த ஆசிரியர் சொல்லிட்டே வராங்க, உங்க அம்மா காலை ஒரு தடவை பாரு, உனக்காக எத்தனை ஓடின கால்கள் அதுன்னு தெரியுமா? உனக்காக கால் கடுக்க எத்தனை நேரம் நின்றுக்கு அந்த கால்னு தெரியுமா? உன் தூளியை ஆட்டி உன்னை தூங்க வைக்கும் போது அந்த கால்கள் ஓஞ்சு போனாலும் உட்கார்ந்தது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு தடவை அந்த காலை பாரு அப்படின்னு சொன்ன போது, அந்த 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படிக்கக்கூடிய அந்த 15 பருவத்து குழந்தைங்க, 15 வயசும் 17 வயசு குழந்தைங்களும் ஆடி போயிட்டாங்க. அடுத்தது உங்க அப்பா காலை பாரு, உங்க அப்பா கைய பாரு. அப்பா கையில ஓடக்கூடியது ரேகை மட்டுமே இல்லை, அவருடைய உழைப்பின் அடையாளமாக தழும்புகள் அந்த அப்பா கையில பூரா இருக்கு. ஒரு தடவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இனி உட்காந்து இந்த அப்பாவும் அம்மாவுடைய காலை கழுவு பார்க்கலாம். உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழுவுற மாதிரி இந்த காலை கழுவு. நீ திருமண கோலத்துல நிற்கும் போது உன் தாய் தகப்பன் ஆயுள் ஆரோக்கியத்தோட உன்னை ஆசி வழங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட முன்னால நில்லு. இந்த காலையில வரும்பொழுது கூட கோவப்பட்டுட்டு வந்திருப்பேன், காலையில வரும்போது கூட கத்திட்டு வந்திருப்பேன், காலையில வந்திருப்போது கூட சீறிட்டு வந்திருப்பேன். இந்த சீற்றம் கோபம் எரிச்சல் அத்தனையும் விட்டுட்டு இந்த தாய் தகப்பனை தவிர உலகத்துல எந்த தாய் தகப்பனும் இவ்வளவு அருமையானவங்களா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கிற எண்ணத்தோட காலில் விழு அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை குழந்தைங்களும், அந்த குழந்தைங்க தங்களுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்துட்டு தங்களுடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா காலிலையும் விழுந்து ரொம்ப மூவிங்கான ஒரு அனுபவமாக இருந்தது. சில குழந்தைகளுக்கு துர்பாகியவசமாக தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ அந்த கல்விக்கூடத்தினுடைய தாளாளர் அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கையில ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கு மனசு சிதறும் பொழுது, படிக்க வேண்டாம்னு தோணும் பொழுது, தாய் தகப்பனும் ஆசிரியரும் உன் எண்ணத்துக்குள்ள வரணும்னா இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத்தனை குழந்தைகளும் கலங்கி நின்னாங்க, அத்தனை குழந்தைங்களும் அப்பா அம்மா தோளை தழுவி போனாங்க. 5000 பேர் இருந்த அந்த கிரவுண்டில் ஒரு விதமான சலனமும் கூட இல்லை. இப்போ நான் நினைச்சேன், குழந்தைங்க இன்னும் நம்ம விரலை பிடிச்சிட்டு நடக்கக்கூடிய குழந்தைங்க தான். நீங்கள் ஊடகங்களையும் திரைப்படங்களையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை கேட்கக்கூடாத கேள்விகளையும் சந்தேகத்துக்குரிய பார்வையும் அந்த குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப சின்ன கதை. அப்பாவும் மகனும் மேபி ஒரு 10-11 வயசு பையன், அப்பாவும் மகனும் போறாங்க. நடுவில் ஒரு பெரிய மரப்பாலம், அந்த மரப்பாலத்துக்கு கீழே ஓன சத்தத்தோட ஒரு அருவி ஓடிட்டு இருக்கு. இது மேல போகும்போது அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பையன்கிட்ட சொல்றாரு, என் கையை பிடிச்சுக்கோடா, விழுந்துடாம இருப்பேன், என் கையை பிடிச்சுக்கோ, நிதானமா போய் அந்த பக்கம் போயிடலாம். பையன் கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கான். அப்பா சொல்றாரு, பயப்படாதே அம்மா, என் கையை பிடிச்சுக்கோக்கண்ணா, அப்பா பத்திரமா உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுடுவேன். குழந்தை அப்பாவை கூப்பிடுறான். அப்பா குமிஞ்சு குழந்தையோட உயரத்துக்கு வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்றான், அப்பா நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என்ன பயத்துல சில சமயம் நான் கையை விட்டுடுவேன், ஆனா நீங்க என் கையை விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இன்னும் தகப்பன் மேல தாய் மேல நம்ம குழந்தைங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற குழந்தைங்க தான். இதுல நம்பிக்கை வேணும். இந்த குழந்தைங்க பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு உறுதிக்குள்ள நம்ம வரணும். இந்த குழந்தைங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது, ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கதைகளை கொண்டு வரேன். பல நேரங்களில் நான் சொல்றது உண்டு, போற போக்குல விதைகளை தூவிட்டு போகக்கூடிய உழவன் அல்ல நான், ஊன்றிட்டு போகக்கூடிய உழவன். ஏன்னா தூவிட்டு போனேன்னா அது வரப்புல விழலாம், பள்ளத்துல விழலாம், பாறையில விழலாம், வயல்லையே விழணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஊன்றிட்டு போகும்பொழுது பக்கத்துல நின்று பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு உழவன் நான். குழந்தைங்கிட்ட வர்றதுக்கு முன்னால ஆசிரியர்கள் கிட்ட மறுபடியும் நான் வரேன். அப்பா அம்மா பார்க்காத பல காட்சிகளை ஆசிரியர்கள் பார்த்தே ஆகணும். என்னுடைய 35 ஆண்டு காலம் கல்லூரியில் நான் இருந்த பொழுது தனியாக என்னை பார்க்க குழந்தைங்க எல்லாம் வரும். வகுப்புக்கு நான் போனாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்பேன் நான். ஏன்னா எப்போ கிளம்பி வராங்கன்னு தெரியாது, எங்கிருந்து வராங்க அப்படின்னு தெரியாது. ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த ஒரு குழந்தை எனக்கு தெரியும். அந்த குழந்தைய வா என்னுடைய அறைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போன போது, வகுப்புக்கு போலியா இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன போது அவன் மறுபடியும் அழுதான். காலையில் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டபோது, அது இல்லைங்க மிஸ் அப்படின்னா, கல்லூரிக்கு வந்து இன்னும் மிஸ்ன்னு தான் சொல்கிறான் அப்படின்னா, அவன் இன்னும் பள்ளிக்கூடத்தை விட்டே வெளியில் வரலன்னு அர்த்தம். ஏன்னா கல்லூரிக்கு வந்தால் மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க குழந்தைங்க. இல்லைங்க மிஸ், இல்லைங்க மிஸ்ன்னே சொல்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, அப்பாவுக்கு போதை பழக்கம் இருக்குது, அப்பா தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, மிக அதிகமான போதையில் வந்து வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் பண்ணுவார், ராத்திரியெல்லாம் அம்மாவுக்கு அடியும் உதயமாக இருக்கும்,
அடுத்த நாள் காலையில நான் கிளம்பி பள்ளி கல்லூரிக்கு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா, திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வகுப்புக்கு போக பயமா இருக்கு, அம்மா சொன்னதே என் காதல மீண்டும் மீண்டும் விழுந்துட்டே இருக்கு அப்படின்னு ஏதோ பெண் குழந்தைங்க அழும். 18 வயசு என்னுடைய மாணவன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுத போது எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. கையில இருக்கக்கூடிய பாட்டில் தண்ணியை மட்டும்தான் அவங்க கிட்ட கொடுத்தேன், குடிடா அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் தண்ணியை குடிச்சா தண்ணியோடய தொண்டையில் இருக்கக்கூடிய சோகமும் உள்ளே போய்டுன்னு நினைப்போம், ஆனால் தண்ணி மட்டும்தான் உள்ளே போச்சு, அந்த குழந்தையோட சோகம் தொண்டையிலேயே இருந்தது. உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க கவலையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. வீட்டில் தாயும் தகப்பனும் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளியில் கொண்டு வரும்பொழுது வேண்டா விருப்போடு அதை பார்த்து நிற்கக்கூடிய துர்பாகியம் குழந்தைங்களுக்கு வாக்கியது. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து சோகமாக உட்கார்ந்துருக்கும் போது கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய வேலை ஆசிரியருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு பார்க்க முடியாத பல காட்சிகளை தாய் தகப்பன் தான் பார்க்கணும். ஆசிரியர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒன்று இதே மாதிரி தான். ஒரு ஆசிரியர் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புக்கு வந்து 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அவங்க வகுப்புல வந்த அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய பெரிய செய்தி, முதல் நாள் என்ன சொல்றாங்க, ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் டீச்சருக்கு தெரியும் ஷி காண்ட் லவ் எவ்ரிபடி தேர், அவங்களுக்கு பிடிக்காத சில குழந்தைகளும் கண்டிப்பா அதுக்குள்ள இருப்பாங்கன்னு அந்த டீச்சருக்கு தெரியும். ஆனாலும் பொதுவாக சொல்லிட்டாங்க ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு. அங்க பார்த்தா அந்த வகுப்பு மூலம் வகுப்புக்குள்ள ஓடி வரும்போதே ஓடி வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய குழந்தையாக இருப்பான். எப்போ சொல்றது அண்ணாந்து பார்த்த குழந்தையாக இருப்பான். 1ஆம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட கேட்டபோது 1ஆம் வகுப்பு ஆசிரியர் ஐயோ டெட்டி ஒரு வரப்பிரசாதம் வகுப்புல, அவனை பார்த்துட்டு வகுப்பு எடுத்துட்டே இருக்கலாம், எப்பவுமே மலர்ந்த முகமாக இருப்பான். அப்போ 1ஆம் வகுப்புல நன்றாக இருந்த குழந்தை, 2ஆம் வகுப்புல நன்றாக இருந்த குழந்தை, 3ஆம் வகுப்புல காலத்தின் கொடுமையினால அந்த குழந்தை தடமுரண்டு 4ஆம் வகுப்புக்கு அந்த ஆசிரியர் வரும்பொழுது அவருக்கு பிடிக்காத ஒரு குழந்தையாகவே அந்த குழந்தை இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நேசிச்சே ஆகணுங்கிற முடிவு பண்றாங்க. கிறிஸ்மஸ் வருது, எல்லா குழந்தைகளும் கிறிஸ்மஸுக்கு தன்னுடைய ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கணும். எல்லாரும் மிக மிக விலை உயர்ந்த பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டெட்டி மட்டும் ஒரு சாதாரண ஒரு பொட்டலம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து, கிண்டல் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப அழகாக பரிசு பொட்டலம் கட்டியிருக்காங்க, இவன் மட்டும் பொதிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆசிரியர் அத்தனை பேரும் பார்க்கும்போது சொல்றாரு, டெட்டி கொடுக்குற பரிசு தான் எனக்கு மிக முக்கியமானது, என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிரிக்கிறாரு. பிரிச்சா பாதி தீர்ந்து போன ஒரு சென்ட் பாட்டில், ஒரு வாசனை திரவியத்தினுடைய ஒரு பாதி பாட்டில் இருக்கு. இன்னொன்னு அழகான ஒரு பிரேஸ்லெட், கைக்கு போடக்கூடிய ஒரு ஆபரணம், அதுல நிறைய கல்லெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு, அது கொஞ்சம் பழையதுன்னு தெரியுது. குழந்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்றான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இது ரெண்டும் எங்க அம்மாவோடது, அந்த சென்ட் கொஞ்சம் கையில தடவிக்கிறீங்களா, எங்க அம்மா வாசனை வரும். இந்த ஆசிரியர் சிரிச்சுட்டு அந்த கையில தடவிக்கிறாங்க, தடவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறாங்க, போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 5ஆம் வகுப்பு முடிச்சு அந்த குழந்தை போகும்பொழுது அங்க இருக்கிற சுவர்ல எழுதிட்டு போறான், வகுப்பை விட்டு நான் போனாலும் நீங்க தான் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் அப்படின்னு. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இடையில ஓடி வருவான், அந்த டீச்சரை பார்ப்பான், திரும்பி போவான், மறுபடியும் ஓடி வருவான். 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு, பள்ளி பருவம் முடிஞ்சாச்சு, கல்லூரிக்கு போயாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு டெட்டி எங்க இருக்கான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. எப்போவாது நினைச்சுக்குவாங்க, வீட்டுல இன்னும் அந்த பாதி தீர்ந்து போன சென்ட் பாட்டில் இருக்கு, கையில போடுற அந்த பிரேஸ்லெட் இருக்கு, எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு. எப்போவாவது ஒரு கடிதம் வரும், உங்களை நினைச்சுக்கிறேன் மேடம் நானு அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் பெரிய மௌனம். ஒரு நாளைக்கு பார்த்தா மிக அழகான ஒரு அழைப்பு வந்திருக்கு, திருமண அழைப்பு. அந்த திருமணம் யாருக்கு அப்படின்னா, இவங்க டெட்டின்னு கூப்பிடக்கூடிய தியோடார் ஸ்டுவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய MD மருத்துவ நிபுணர், அவருடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு அழைப்பிதழ் அதுல கீழே எழுதியிருக்கு. உங்களுக்குன்னு சர்ச்சில் ஒரு தனி இடம் இருக்கும், அந்த இடம் பெரும்பாலும் மணமகனுடைய தாயார் உட்கார வேண்டிய ஒரு இடம். நீங்க வந்து அங்க உட்காந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போறாங்க, ஆசிரியர் போன போது வெளியிலேயே நின்றுட்டு இருக்காரு அந்த தியோடார் ஸ்டுவார்ட். அப்ப பார்த்த டெட்டி அல்ல, இது ஆஜானு பாகவான உயரம், பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய பையன், ஊருக்குள்ள மிகப்பெரிய கை தேர்ந்த மருத்துவர். மனம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த பெண்ணை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தி
அந்த பெண் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, when everybody was looking at what was wrong with me, எல்லோரும் என்னிடம் உள்ள குறைகளை மட்டுமே பார்த்த பொழுது என்னிடம் உள்ள நிறைகளை பார்த்த ஒரே ஒரு ஆசிரியர் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். இந்த ஆசிரியர் அந்த பெண்ணினுடைய மனப்பெண்ணுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, நானும் மிக சாதாரணமான ஒரு நபரா தான் இருந்தேன், டெட்டி மட்டும்தான் என்ன ஆசிரியரா மாத்துன ஒரு குழந்தை. ஒரு ஆசிரியர்கிட்ட என்னெல்லாம் குணங்கள் வேணுமோ அத்தனை குணங்களையும் எடுத்து கொடுத்தது டெட்டி மட்டும்தான். இப்ப நான் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்ட அதுவே தான் வரேன். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாம் தான். சிலபஸ் முடிச்சாகணும், பேப்பர் திருத்தி ஆகணும், குழந்தைங்க முதல் மார்க் வாங்கி ஆகணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒரு 30-35 வயசு ஆகும் பொழுது உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை தளரும், உங்களுடைய மாமியார் மாமனாருடைய உடல்நிலை தளரும், நாத்தனாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டி எல்லாம் இருக்கும். தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தோம், இந்த பொட்டலத்தை எடுத்தா இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கும்னு தெரியும் தானே, அதுக்கப்புறம் புலம்ப கூடாது. எப்ப ஆசிரியர்கள் புலம்புறத குழந்தைங்க பாக்குறாங்களோ அடுத்த நிமிஷம் குழந்தைங்களுக்கு ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். இது என்னுடைய முதல் விண்ணப்பம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எரியக்கூடிய ஒரு விளக்காக இருக்கக்கூடிய ஆசிரியரால மட்டும்தான் எல்லா விளக்கையும் ஏத்த முடியும். அதனாலேயே நான் சொல்வேன், படிச்ச ஆசிரியர்கிட்ட தயவு செஞ்சு போய் படிக்காதே, படிச்சுட்டே இருக்கிற ஆசிரியர்கிட்ட போய் படி. குழந்தைங்க திரும்பி பார்க்கும்போது எப்பொழுதும் கையில புத்தகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர், எப்பொழுதும் நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், எப்பொழுதும் வகுப்புக்கு வந்தா முகத்துல அத்தனை 1000 சூரியனை போல பிரகாசமான சிரிப்போட வகுப்பினுடைய முதல் நாளுடைய முதல் வகுப்புக்கு வந்தாலும் கடைசி வகுப்புக்கு வந்தாலும் சோர்வு இல்லாம சிரிச்ச முகமா வரக்கூடிய டீச்சர், she is a dynamite who is supplying all energy to the children. குழந்தைங்க அண்ணாந்து பார்த்து அப்படியே நிற்கும், ஆண்டவனை பார்த்த மாதிரி நிற்கும். உங்களுடைய பட்டங்கள் பெரிய விஷயம் இல்ல, உங்களுடைய படிப்பு பெரிய விஷயம் இல்ல, உங்களுடைய அனுபவம் பெரிய விஷயம் இல்ல, என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை ரெண்டு கை கொள்ளாம உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நான் வரும்போது ஆளுக்கு ஒரு ரோஜா வச்சுட்டு நின்ன போது அந்த ஆசிரியர்கள்கிட்ட தான் நான் சொன்னேன், நீங்க என்னுடைய இனம் எனக்காக நின்னதுக்காக அந்த ரோஜாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆசிரியரா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் அதனால்தான் ஆசிரியர்களையும் உங்க முன்னால நிறுத்தி நான் சொல்றேன். அடுத்தது குழந்தைங்க கிட்ட வர, இந்த மூணு பேரும் சேரலைன்னா வெற்றிக்கு வழி கிடைக்காது. அப்ப கிடைக்கக்கூடியது வெற்றியாகவும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா தான் மிக பண்பட்ட ஒரு நிலமாக குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது தாய் தகப்பன். நான் பெற்ற குழந்தைகள் முன்னாலும் என்னை பெற்றவர்கள் முன்னாலும் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பெற்றவர்களுக்கும் அவங்களுடைய அவநம்பிக்கை வந்துடும், நான் பெற்றதுக்கும் அவநம்பிக்கை வந்துடும். அப்ப தாய் தகப்பன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஆசிரியர்கள் குழந்தைங்க கிளம்பி வந்தாச்சா பார்த்து 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 எவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியும் அவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியும் பார்த்து பார்த்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த குழந்தைங்க மிகப்பெரிய உயரத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க பெரிய நன்றி கடன் பட்டிருப்பாங்க உங்களுக்கு. இனி குழந்தைங்க கிட்ட வர, இந்த மூணு பேரும் சேரலன்னா வெற்றி தொடும் தூரத்தில் இருக்காது, இருந்தாலும் அது வெற்றியாக இருக்காது, நீண்ட காலம் அந்த வெற்றி உங்க கூட இருக்காது. இப்ப குழந்தைங்க கிட்ட வரும்போது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கிடைக்காம கிடைச்சது இந்த கல்வின்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் கிடைக்காம இருந்த ஒரு கல்வி, பாடுபட்டு பாடுபட்டு தேடி தேடி நாங்கெல்லாம் போனோம், உங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. நீங்க டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது ஐயா சொன்ன அந்த குரலை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஐயா எல்லார்கிட்டையும் சொன்னாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு, உங்க ஆசிரியர்கிட்ட நீங்க கேட்கணும், நீங்க போற வழியில தாமரைகள் பூத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பயாலஜி டீச்சர்ட்ட கேளுங்க, உங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட கேளுங்க, பார்த்தும் பார்க்காம நீங்க போகக்கூடிய அந்த குளத்துல அல்லி பூத்திருக்கலாம், ஆம்பல் பூத்திருக்கலாம், தாமரை பூத்திருக்கலாம். முதல் நாள் மழை பெய்து தண்ணீர் பெருகி இருந்தது அப்படின்னா வெள்ளத்தின் அணையது அதே அளவு ஈக்குவலாக இருக்கும். என்னது, அந்த மலரனுடைய நீட்டம், அந்த மலரனுடைய காம்பு வெள்ளம் மேல வரும்போது தன்னை போல அதுவும் மேல போகும், வெள்ளத்துல மூழ்கி போகாது, வெள்ளம் உயர உயர அந்த பூவின் உயரமும் கூடிக்கொண்டே போகும். வள்ளுவன் அவ்வளவு அழகா சொல்றான், வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, மனசால நீ எங்க போகணும்னு முடிவு பண்றியோ அதுதான் உன்னுடைய உயரம். அப்ப என்ன பண்ணணும், நாம நட்சத்திரங்களை தொடணும்னு ஆசைப்படணும். நட்சத்திரங்களை தொடணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நட்சத்திரத்தை தொட முடியாட்டாலும் நிலாவிலியாவது உன்னால காலை வைக்க முடியும். அதை விட்டுட்டு 35 மார்க் போதும் 35 மார்க் போதும் நீ முடிவு பண்ணின அப்படின்னா உனக்கு கல்வி கொடுத்த எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானம். குழந்தைங்க கிட்ட நான் கேட்கிறேன், 35 போதும், 40 போதும், 50 போதும், ஆவரேஜா இருந்தா போதும் முடிவு பண்ணிட்டீங்க, எங்கேயோ பயணம் போகணும், ஒரு பிளேன்ல ஏறுறீங்க, பிளைட்ல ஏறுறீங்க,
பைலட் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, உங்களை மாதிரி தாங்க நானும் 50 படிச்சா போதும்னு முடிவு பண்ண ஆள் தான், எனக்கு இந்த பிளேன் அவ்வளவுதான் ஓட்ட தெரியும், 50% மேல எனக்கு தெரியாது, தைரியமா ஏறி உட்காருங்க அப்படின்னா எத்தனை பேர் ஏறி உட்காருவீங்க? இல்ல, கஷ்டப்பட்டு கையில இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு வீடு கட்டணும், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அம்மா பார்த்து பார்த்து சேர்த்து வச்சது, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இன்ஜினியர் வந்து சொல்றாரு, நான் எல்லாம் அப்படி முழுக்கெல்லாம் படிக்கலீங்க, ஏதோ 50% படிச்சிருக்கேன், என்ன நம்பி கொடுங்க நான் வீடு கட்டுறேன், விடுவீங்களா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எனக்கு 50% தான் ஓட்ட தெரியும்னா விடுவீங்களா? அப்ப எல்லாருக்குமே முழுமையாக வேணும் அப்படின்னா 100க்கு 100 தாண்ட வேண்டியது உங்க வேலை தானே, உங்களை அப்படித்தானே எடுக்க போறாங்க, அப்படித்தானே உங்களை கொண்டாட போறாங்க, அப்ப மனதுக்குள்ள உள்வாங்கிக்கும். உனக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொன்னு, உங்களுடைய லைப்ரரிக்கு போய் உங்களுக்கு படிக்கக்கூடிய நேரம் இருக்காது அப்படிங்கறதுனால நான் சொல்ல வேண்டியது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்திருந்த அந்த மேடம் சொன்னாங்க எனக்கு ஒரு கதை, நான் கண்டிப்பா அவங்க சொன்னது சரியா தப்பா உண்மையா போய் நான் தேடி பார்க்க போறேன், தேடிப்பார், அப்படி தேடி பார்த்தேன்னா ஒரு கதைக்குள்ள நீ வரலாம். இந்த அளவு வசதி இல்லாத மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தையை பத்தின கதை அது, மிக மிக ஏழ்மையான குடும்பம், கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு படிப்பு கிடையாது, கருப்பர்கள் எல்லாம் அடிமைகளாக அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்த நாள், ஏப்ரஹாம் லிங்கன் வருவதற்கு முன்னால அடிமை தலையில் அத்தனை பேரும் உட்கார்ந்திருந்த அந்த காலகட்டத்துல சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு 10 வயசு பையன், படிக்கணும்னு அவ்வளவு பெரிய ஆசை, ஆனா அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், 4 இடத்துல வேலை பண்ணி அவனை வளர்க்குறாங்க, அம்மாவுக்கு உடல் நோய், காச நோய் இருக்கு, அம்மா இருமும் பொழுது ரத்தம் கசிகிற மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட அம்மாவுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய அவனுக்கு கல்வி கிடையாது, நம்ம அப்பா அம்மா மாதிரி இல்ல, அவனுக்கு ரொம்ப ஆசை, வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறான். அங்க வேலைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அது கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைகளுக்காகவே, அங்க போனா ஒருவேளை வேலை பார்க்கலாம், இன்னொரு வேளை படிக்கலாம், அவ்வளவுதான், இந்த 10 வயசு குழந்தைக்கு தாங்கவே முடியல, ஒண்ணு கிடைக்கலன்னா தான் அது மேல நமக்கு அன்பு ஆசையும் அதிகமாகும், ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றோம், அம்மா சொல்றாங்க போயிட்டு வா, ஆனா நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, ஆனாலும் கல்விதான் பெரிய விஷயம் போ அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை கிளம்பி போறான், மாற்று உடை ஒன்னே ஒண்ணு கையில இருக்கு, நீ யோசிச்சு பாரு, வீட்டுல உங்ககிட்ட எவ்வளவு மாற்று உடை இருக்குன்னு யோசிச்சு பாரு, உங்ககிட்ட எவ்வளவு செருப்பு இருக்குன்னு யோசிச்சு பாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷூ எவ்வளவுன்னு யோசிச்சு பாரு, தீபாவளிக்கோ ரம்ஜானுக்கோ அல்லது கிறிஸ்துமஸுக்கோ உனக்கு உடை வாங்கி கொடுக்காம உன்னுடைய தாயோ தகப்பனோ புதியதை இதுவரைக்கும் வாங்கி இருப்பாங்களான்னு யோசிச்சு பாரு, நீ கேட்டது ஒரு விரல நேட்டுனா 10 விரலுக்குரிய அத்தனையும் உனக்கு வாங்கி கொடுத்த அப்பா அம்மா. ஆனா இங்க அப்படி அல்ல, இந்த குட்டி பையன் கையில மாற்று உடுப்பை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடக்கிறான், நடந்து 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 ஒரு 500-600 miles அந்த பக்கம் இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க சொன்ன அந்த இடம், நடக்கும்போது சில இடங்கள்ல யாராவது லிப்ட் கொடுப்பாங்க, சில இடங்கள்ல யாரும் இருக்க மாட்டாங்க, நடந்து 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 கையும் காலும் உடம்பும் தேய்ஞ்சு ஓஞ்சு போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அன்னைக்கு ராத்திரி தாங்க முடியல, 4 நாள் பட்டினி அந்த குழந்தை, சுருண்டு எங்கேயோ தூங்கிடுது, காலையில எழுந்திரிச்சு வெளிச்சத்துல பார்த்தா அங்க ஒரு துறைமுகம், துறைமுகத்தினுடைய பக்கத்துலதான் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கான், எழுந்திரிச்சு பாக்குறான் அவ்வளவு பசி, முதுகும் வயிறும் ஒட்டிக்கிற மாதிரி பசி, தாங்க முடியல. நீங்க பசி அனுபவிச்சிருக்கீங்களா? பசி அனுபவிச்சதே இல்லையே. குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு வேளையாவது பசி கொடுங்கப்பா, பசி அனுபவிக்காத குழந்தைங்களுக்கு உணவினுடைய ருசி ஒரு நாளும் தெரியாது, பசி அனுபவம், அந்த பசி வேணும். அப்பா அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டு வராம ஃப்ரெண்டு கொடுக்கறத பத்தி நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லக்கூடியது சாப்பாடை கையில எடுத்துட்டு வரீங்க, தட்டி கீழே விழுந்துருது, மத்தியானம் சாப்பிட முடியாம போயிடுது, மாலையில கண்ணும் கண்ணெல்லாம் பஞ்சடைச்சு நீங்க போகும்போது அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவை பத்தி நான் சொல்றேன். இந்த குழந்தை எழுந்திச்சு போறான், போனா அப்பதான் ஒரு கப்பல் வந்திருக்கு, அதுல ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, குழந்தை போய் நின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய கப்பலினுடைய கேப்டன் கிட்ட, அந்த கப்பித்தான் கிட்ட கேக்குறான், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா? அவர் பாக்குறாரு, இருக்கிறதே இது ஒரு அளவு இவ்வளவு உயரம் தான் இருக்கு இந்த குழந்தை, கையும் காலும் துவண்டு போன குழந்தை, இவனுக்கு ஒரு வேலையா? ஆனா அந்த குழந்தையோட கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணுங்கிறாரு, அந்த குழந்தை ஏதோ ஒரு வேலையை பண்றான், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் தொகை கொடுக்குறாரு. பிற்காலத்துல இந்த குழந்தை மிகப்பெரிய நபராக வரும்பொழுது தன்னுடைய சுய வரலாறுல இந்த குழந்தை எழுதும், பெரிய நபர் ஆன போது அவர் எழுதுவாரு, அப்ப நான் வாங்கி சாப்பிட்ட அந்த காலை உணவை போல ருசியான உணவை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாது, என்ன என்னுடைய உழைப்பின் வேர்வையில் வந்தது அது. சரி, கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, பள்ளிக்கூடத்துல வந்தா கருப்பு நிறத்தை சேர்ந்த பணக்கார வீட்டு குழந்தைகள்லாம் நின்றுட்டு இருக்குங்க, படிய படிய தலைவாரி இருக்கு, கையில புத்தகம் வச்சிட்டு இருக்கு, தாய் தகப்பன் பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த அவ்வளவு நீண்ட வரிசையில கடைசியில கிழிஞ்ச உடையும் தலையெல்லாம் கலைஞ்சு போய் முகமெல்லாம் ஒரே புழுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கதாநாயகனான இந்த குழந்தைய நிக்கிறாரு. தலைமை ஆசிரியருடைய அறைக்கு பக்கத்துல வந்தோடனே தலைமை ஆசிரியர் ரொம்ப வினோதமான ஒரு பிராணியை பாக்குற மாதிரி பாத்துட்டு, என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஐ வாண்ட் அட்மிஷன் ஹியர், அதான் அந்த குழந்தை கேட்கக்கூடிய ஒன்று, படிக்கணும் எனக்கு, எனக்கு இங்க அட்மிஷன் வேணும்.
அப்ப அந்த ஆசிரியர் பார்த்துட்டே சொல்றாரு, பக்கத்துல ஒரு அறை இருக்கு, ரெசிடேஷன் ரூம், மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிக்கிறதுக்கான ஒரு அறை. அந்த அறையை காமிச்சு சொல்றாரு, போய் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உங்க குழந்தை கிட்ட சொல்லி இருந்தாலோ, அல்லது இந்த குழந்தைங்களையே கேக்குறேன், பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு விழா, நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ஒரு குழந்தைகிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம், வேலை நான் மட்டும் என்ன அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லாம இது வரைக்கும் எழுந்திருச்சு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அடுத்த நிமிஷம் புலம்புவோம். அம்மா தம்பியையும் அக்காவையும் வச்சுட்டு அக்காவை வேலையை கொடுக்கும்போது வேலைனா மட்டும் என்ன தெரியுமா? எத்தனை பேர் இன்னும் உங்க குழந்தைகளுக்கு நீங்க வேலைகளே கொடுத்தது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல ஒரு குழந்தையை நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தையை நம்பி நாட்டை எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாட்டினுடைய வேலைகளை ஒரு குழந்தை கொடுக்கணும்னா வீட்டுல வேலை கொடுக்கணும். படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், வீட்டுக்குன்னு அந்த குழந்தை செய்யற வேலைகள் உண்டு. 14 வயது குழந்தையோ 15 வயது குழந்தையோ, ஆணோ பெண்ணோ, நீ படிச்சா போதும், நீ படிச்சா போதும், அது ஒண்ணு மட்டும் பண்ணுன்னு சொல்றதை நிறுத்துங்க. குழந்தை வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் தொடக்கூடிய உயரங்கள் வேற. வீட்டுல சாதாரணமா செய்யக்கூடிய வேலைகள் கூட அவங்களுடைய மனச்சோர்வை போக்கும், மன அழுத்தத்தை போக்கும். அதை விட்டுட்டு படி 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 நீங்க கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை படிக்க முடியாம போயிடும். இந்த குழந்தைய அனுப்பின போது நம்ம எல்லாரும் கோவப்படும். ஆ, என் குழந்தைய நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அறையை சுத்தம் பண்றதுக்காகவா நான் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன்னு கேட்கக்கூடிய அப்பா அம்மா நம்ப. இந்த குழந்தைய நல்ல காலம் அம்மாவும் இல்ல பக்கத்துல, போய் அந்த ரூமை சுத்தம் பண்றான். சுத்தம் பண்றதுக்கு முன்னால எங்க அதை சுத்தம் பண்றதுக்கான அந்த ப்ரூம் விளக்குமாறு கிடைக்கும் வாங்கிக்கிறான், துடைக்கிறதுக்கு துணி எங்க கிடைக்கும் பாக்குறான், பக்கெட் எங்க கிடைக்கும் பாக்குறான், தண்ணீர் எங்க கிடைக்கும் பாக்குறான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சு அந்த அறையை ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை, நம்ம ஒரு தடவை துடைக்கிறதே அதிகம், மூன்று தடவை துடைக்கிறோம். தனக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான் தெரியுமா? அறை சுத்தமாகணும்னு ஒரு தடவை சமைக்க நான் அதை சுத்தம் பண்றேன். இரண்டாவது பேராசிரியர், அந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் பார்க்கும்போது சுத்தமா இருக்கணும்னு பண்றேன். மூன்றாவது, நான் ஒரு வேலையை செஞ்சா அது நான் செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது தடவை பண்றேன். ஒரு தடவை யோசிச்சிருப்போமா நாம அதன் பாருங்க? அதுதானே கல்வி, அதுதானே வெற்றி, அதுக்கு பேர் தானே படிப்பு. ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா, என் டீச்சர் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா என்னை விட இந்த வேலையை சிறப்பா செய்யறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி செய்யணும். இப்ப இந்த குழந்தை தொடச்சாச்சு, தொடச்சு ஆசிரியர்கிட்ட போய் எல்லாரையும் திருப்பி எடுத்து வச்சுட்டு ஆசிரியர்கிட்ட போய் நிக்கிறாரு. முடிச்சாச்சான்னு கேக்குறாங்க. முடிச்சாச்சுன்னு சொல்லும் போது ஆசிரியர் மேரி அவங்க பேர், அவங்க வரும்பொழுது இடுப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்துட்டே வராங்க. அங்க டேபிள்கள் எல்லாம் இருக்கு. வந்து பார்க்கும் போதே அறை அவ்வளவு சுத்தமாக இருக்கு. சிரிச்சுட்டே அவங்க தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து அங்க இருக்கக்கூடிய மேஜையினுடைய அடியில இப்படி ஓட்டி பாக்குறாங்க. இப்படி ஓட்டி பார்த்துட்டு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் கூட குப்பை இல்லை. பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன தெரியுமா? கண்ணு பாக்குற இடத்த சுத்தம் பண்றவங்க தான் சாதாரண ஆட்கள். ஆனா கண்ணு பார்க்காத இடத்துலயும், யாரும் பார்க்காத சூழ்நிலையிலயும் சுத்தம் பண்ணிட்டு போறவங்க தான் பெரிய தலைவனாக மாறக்கூடியவன். அவங்க பாக்குறாங்க, அவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணிருக்காரு அந்த குழந்தை. பிற்காலத்துல இதே நபர் கல்விக்கான பொறுப்பை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைச்சராக மாறுறாரு. புக்கர் டி வாஷிங்டன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்றாரு. அந்த பள்ளிக்கூடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? அறைகளை சுத்தம் செய்வது. காலையில அறைகளை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டியது, மதிய நேரம் உழைச்சிட்டு வந்து படிக்க வேண்டியது. படிப்பு இன்னும் ஆழமாக வந்தது அவருக்கு. இந்த கதையை குழந்தைங்களுக்காக நான் ஏன் சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேலை இல்லாமல் படிப்பு மட்டும் அப்படின்னு வந்தா உன்னால உலகத்துக்கு எந்த பயனும் இருக்காது. இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கணும், எதற்காக வெளியில இருந்து எங்களை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்றாங்க? நான் கண்டிப்பா எந்த ஜோக்கும் அடிக்கல, கிச்சு கிச்சு மூட்டல, கிளிகளுப்பான எந்த பேச்சும் பேசல. தொடங்கினதுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆட்களை எதற்காக கூட்டிட்டு வராங்க அப்படின்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு வயல் இருக்குன்னு வைங்களேன், அல்லது உங்க வீட்டு தோட்டமாகவே இருக்கலாம். விதை போட்டீங்கன்னா அந்த விதை முளைச்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பக்கத்திலயே இருக்கணும், பூச்சி போட்டு அண்டாம பாத்துக்கணும், ஆடு மாடு அண்டாம பாத்துக்கணும், வேலி போடணும், உரம் சேர்க்கணும், தண்ணீர் ஊத்தணும், நிறைய வெயில் வரக்கூடாது, நிறைய மழை வரக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சா மட்டும்தான் விதை முளைச்சு செடியா வரும். விதையே போடாம, கண்டிக்காம, கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் பார்க்க பார்க்க களைகள் பல்கி பெருகி போயிடும். நம்ம மனசும் அப்படிதான். அப்பப்போ அப்பப்போ யாரையாவது கூப்பிட்டு மனதில் இருக்கக்கூடிய களைகளை நீக்கி மனதை ஒரு குளம்னு நினைச்சிங்கன்னா, தூர்வாரி 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 செப்பனிட்டு கொண்டே இருந்தா மட்டும்தான் போட்ட விதை முளைக்கும். கண்டுக்காமலும் கண்டிக்காமலும் விட்டுட்டோம் அப்படின்னா விதையே போடாம வரக்கூடியது இந்த மனம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய களைகள். அந்த களைகளை எடுக்கிறதுக்காகத்தான் எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுறாங்க. இந்த களைகளை கெள்ளி எடுங்க, இந்த களைகளை கெள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிந்த இன்னொரு குழந்தைய பத்தியும் நான் சொல்றேன். மிக சாதாரணமான நபர், நீங்க போய் அவரை பத்தி பார்க்கலாம். இந்தியன் ஐகான், யூத் ஐகான், இட்லி கிங் அப்படின்னு போய் தட்டினீங்கனாலே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரத்பாபு அவருடைய பெயர்.
என்ன நபர் அப்படின்னா அவரை நான் பார்த்தேன். கண்ணு முன்னாலே இப்படி ஆடியன்ஸ்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு பெரிய அவார்டு கொடுத்தாங்க. அவர் தன்னுடைய அவார்டை வாங்கிட்டு அவர் பேசினதை உங்ககிட்ட நான் சொல்லணும், பகிர்ந்துக்கணும். அவர் என்ன வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆனா அந்த வெற்றி அடையிறதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பாவால குடும்பத்துக்கு உதவ முடியாது, சகோதரிகள் இருக்கக்கூடிய குடும்பம், அம்மா நூன் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மதிய உணவு, அதுல இருக்கக்கூடிய அதற்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண். இட்லி போட்டு வித்துருவாங்க காலையில, எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் இட்லி கொடுக்கணும். அந்த இட்லியை கொடுக்க போகும்போது அந்த இட்லி பொடிஞ்சு விழுந்திருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். ஏழாம் வகுப்பு வர வரைக்கும் அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அம்மா அங்க இருக்கக்கூடிய பானையில இருக்கக்கூடிய தண்ணியை மோந்து மோந்து குடிச்சிட்டே இருப்பாங்க எப்ப பாரு. அப்ப நான் நினைச்சேன், எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஏழாம் வகுப்புக்கு நான் வரும்போதுதான் நான் முதல் முறையா பார்த்தேன், பசி தாங்காம எங்க அம்மா தண்ணியை குடிக்கிறாங்க, எங்க அத்தனை பேருக்கும் இட்லியினுடைய உதிர்ந்த பொடியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு அப்புறம் தான் தெரியும். எங்க வீட்டுல அவ்வளவு பஞ்சமாக இருக்கும். எங்க ஊர்ல பௌர்ணமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதானத்துக்கு போகும்போதே நான் ரொம்ப தயாரா போவேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு பசிக்கும். அந்த அன்னதானத்தப்ப நான் நினைச்சுக்கேன், பௌர்ணமி திடீர்னு ஒவ்வொரு நாளும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. போய் சாப்பிடும் போது எங்களுக்கு குழம்பு பரிமாறும் போது நான் நினைப்பேன், ஓஹோ சாம்பார் அப்படின்னா அதுல காய் இருக்குமா, சாம்பார்னா அதுல பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்களா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடியது ரொம்ப காரமா உப்பு கறிக்கக்கூடிய வெறும் தண்ணி தானே வீட்டுல இருக்குன்னு நான் நினைச்சது உண்டு. பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அவர் அப்பதான் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐந்தாம் வகுப்பு வரை ரொம்ப சாதாரண குழந்தையா நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா ஒரே ஒரு தடவை என்னுடைய சோசியல் ஸ்டடீஸ் வரலாற்றுல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே யாருப்பா சரத் அப்படின்னு ஆசிரியர் கேட்ட போது, படகு மாதிரி கார்ல வரக்கூடிய குழந்தைங்க, பட்டாடி அணிந்துட்டு வரக்கூடிய அத்தனை பசங்களும் என்ன ஒரே ஒரு தடவை திரும்பி பார்த்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்ப படிச்சா எல்லாரும் நம்மள திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கினதுக்கே திரும்பி பார்த்தாங்கன்னா அத்தனையிலேயே இனிமே வாங்கிட்டு தான் விடுறது, அவ்வளவுதான் வாங்கியாச்சே. அப்பொழுதுல இருந்து நான் தான் முதல் மார்க். ஆனா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதா, கிளாஸை விட்டு வெளியில நிறுத்தி வச்சிருவாங்க. அப்பவும் நான் ஒரு உறுதி எடுத்தேன். என்ன உறுதி எடுத்தேன் தெரியுமா, வகுப்புல உட்காந்து ஆசிரியர் சொல்றதை கேட்டு கேட்டு பெரிய மாணவனாறது வேற, வகுப்பை விட்டு வெளியில நிறுத்திருந்தாலும் ஆசிரியர் சொல்றதை கேட்டு கேட்டு முதல் மார்க் நான் வாங்கணும். முதல் மார்க் வாங்கியாச்சு. ரொம்ப அழகா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாரு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கவனச்சிதறல் இருக்கும், எனக்கு இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறைய விளக்கு இருக்கு, எல்லாம் எரியும். எங்க வீட்டில் விளக்கே கிடையாது, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான். அந்த மெழுகுவர்த்திக்கு கீழே இவ்வளோண்டு இடம் தான் தெரியும், மற்றதெல்லாம் இருட்டா இருக்குமா. புத்தகத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. வாழ்க்கையினுடைய வறுமையை மறுபடியும் மறுபடியும் பெரிய விஷயமா பெரிய விஷயமாவே மட்டும் சொல்லிட்டே இருக்காரு. பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கியாச்சு. பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்களும் நானும் நம்ம குழந்தைங்களை எழுப்பி விடணும்னு நினைக்கிறோமே, அவர் சொல்றாரு வீட்டுக்கு வீடு போய் இட்லி போட்டுட்டு வருவேன், உடம்பு ரொம்ப களைச்சு போயிடும், நல்ல சாப்பாடும் கிடையாது, மாலை 7 மணி ஆனா தூக்கம் வந்துடும், தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும் என்னால எழுந்திருக்கவே முடியாது, இப்படி தூங்கினேன்னா நான் எப்படி படிக்க முடியும். அப்போ அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு 3 மாசம் கொடுங்கம்மா, நான் இட்லி யார் வீட்டுக்கும் கொண்டு போய் போட போறது இல்ல, அது முதல் முடிவு, என்ன சாப்பாடு மிச்சமா இருந்தாலும் எனக்கு கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அவ்வளவு பசி. மூன்றாவது வகுப்புல நிறைய கலகலன்னு பேசுவேன், பேசவே கூடாது, ஒரு நாளைக்கு 4 வார்த்தை தான் பேச போறேன், என்ன பேசினா இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் போயிடுது, அதனால பேச மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து படுத்துருவேன், தூங்க போகும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு ஒரு பழைய பாய், ஒரு போர்வை, ஒரு தலையணை இருக்கும், இதெல்லாம் இருக்கிறதுனால தானே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு வெறும் தரையில படுப்பேன். டிசம்பர் மாதம் கற்பனை பண்ணி பாருங்க, ஓலை குடிசை வீடு, அதுல வெறும் தரையில அந்த குழந்தை படுக்கும், 12 மணியான பனி அப்படியே கொட்டுமா, தாங்க முடியாம எழுந்திருச்சிருவேன், எழுந்திருச்சு உட்காந்து அடுத்த நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிருவேன், அவ்வளவுதான். 12 மணிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன், ஏன்னா எனக்கு குளிர் தாங்காது. 12ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. எங்க அவர் ப்ராடக்ட் அப்படின்னா பிட்ஸ்பிலானி, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக நீயும் நானும் சொல்லக்கூடிய இடம் பிட்ஸ்பிலானி. அம்மா கிட்ட வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் கேட்கிறாரு, அம்மா அந்த என்ட்ரன்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் பிட்ஸ் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதை காமிச்சே எனக்கு கொடுத்துருவாங்கம்மா சீட். சரி அம்மா கடன் வாங்கி கொடுக்குறாங்க, அங்க போறாரு. அங்க போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தா எல்லாரும் ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்க, எல்லாம் தடபடலாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. அப்போ அவர் நினைச்சுக்கிறாராம், நல்ல காலம், அவங்க இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல, நான் ஊமையா பிறந்திருந்தேன்னா எனக்கு வாய் பேசவே முடியாம போயிருக்கும், ஆண்டவர்களால ஒரு மொழி பேசக்கூடிய ஆளாவது இருக்கேனே, அது ரொம்ப பெரிய விஷயம். எப்பெல்லாம் நீங்களும் நானும் தடுக்கி விழுந்தாங்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஏறி ஏறி வந்த ஒரு நபர். அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் ஐஏஎம் குள்ள போறாரு. ஐஏஎம் குள்ள போகும்போது அங்கேயும் எல்லாம் பெரிய ஆட்கள், இவருடைய வீடு இன்னும் குடிசை வீடு தான். அப்பவும் தாழ்வு மனப்பான்மை, விடுதியில தன்னுடைய அறையில வந்து உட்காரும் போது நினைக்கிறாராம், எப்ப நான் அப்படி ஆவேன், என் வீடு இன்னும் குடிசை வீடு தான், எல்லாரும் என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க. அதே மனதுக்குள்ள இருந்து இன்னொரு குரல் கேக்குது,
தரையிலிருந்து பார்த்தா தானே குடிசை வீடும் மாட மாளிகையும் வேற வேறையா தெரியும். ஆகாய விமானத்துல போறவன் பார்க்கும் போது எல்லாம் ஒரே உயரமா தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து நின்று பேசும்போது நாங்க அத்தனை பேரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்ப தாய் தகப்பனும் ஆசிரியரும் குழந்தைங்களும் இருக்கக்கூடிய சபையில சொல்றேன் நான், கிடைக்காம கிடைச்ச குழந்தைங்க, கிடைக்காம கிடைச்ச கல்வி, திருப்பி பார்க்கறதுக்குள்ள கையை தட்டினோம்னா எல்லாம் காணாம போயிடும். அப்படி போக விட போறது இல்லை. நாம பக்கத்துல நிக்க போறோம். குழந்தைங்களுடைய தேர்வா நம்மளுடைய பலதையும் தியாகம் பண்ணிட்டு கூட இருக்க போறோம். குழந்தைங்க இருக்கு, அதனால நாங்க எங்களுடைய கேபிள் டிவியை கட் பண்ணிட்டோம். கேபிள் டிவி இதுல ஒரு பெருமையும் கிடையாது. பக்கத்து வீட்டு குழந்தைக்காகவா நம்ம வீட்டு கேபிள் டிவியை கட் பண்ணணும்? அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லையே நம்ம. நம்ம வீட்டு குழந்தைக்காக தானே இதை தியாகம்னு சொல்லி நடக்க கூட கூடாது. குழந்தை எத்தனை நேரம் முழிச்சிட்டு இருக்கோ அத்தனை நேரம் பக்கத்துல உட்காந்து நீங்களும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருங்க. காலையில 2 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுப்பி விடுறதல்ல உங்க வேலை, குழந்தை கூடயே எழுந்திருச்சு உட்கார்றது. குழந்தை கூட சொல்லலாம், மா நீங்க போய் படுங்கம்மா அப்படின்னு சொன்னா அம்மா சிரிச்சுட்டே சொல்லணும், படுத்துரு வேண்டாம், ஆனா தூக்கம் வராதுப்பா, புரண்டு புரண்டு படுத்துட்டே இருப்பேன், ஐயோ பாவன் தனியா உட்காந்துருக்கேன் குழந்தை அப்படின்னு. நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன், நீ அமைதியா படி அம்மா, போதும் நீங்க கூட இருக்கீங்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த குழந்தைக்கு பெரிய தெம்பு கொடுக்கறதுக்கு. குற்றம் சொல்றதை விட்டு, குறைகள் சொல்றதை விட்டு, உங்க அத்தை குழந்தை இவ்வளவு நல்லா படிச்சது, உங்க மாமா குழந்தை இவ்வளவு நல்லா படிச்சது, உங்க பெரியப்பா குழந்தை இவ்வளவு நல்லா படிச்சது, என் கூட வேலை பார்க்கற உங்க குழந்தை இவ்வளவு நல்லா படிச்சது, இதை சொல்லாம எனக்கு கிடைக்காத கல்வியை ரெண்டு கையாலையும் அள்ளி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கோம். நாங்க எத்தனையோ பெரிய தியாகங்களை பண்ணி உனக்கு கொடுத்துருக்கோம். இதை நீ பயன் வாங்கிக்கணும். இதை நீ பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நீ மேல வரும்போது உன் கையில ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ ஏழை குழந்தைங்களுடைய தலையெழுத்தை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறான். நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம். அதனால உன் கையில இருக்கக்கூடிய பேனா நீ தேர்வு எழுதக்கூடிய பேனான்னு தயவு செஞ்சு நினைக்காத. உலகத்தினுடைய தலைவிதியை மாத்தி எழுதுற பேனான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க. குழந்தை பக்கத்துல தெம்பானுக்கும் முதல் மதிப்பெண் வாங்கினாலும், இரண்டாம் மதிப்பெண் வாங்கினாலும், மூன்றாம் மதிப்பெண் வாங்கினாலும், நீங்க எதிர்பார்த்த அளவு வாங்காட்டாலும் உங்க குழந்தை உலகத்துல சாதனைகள் செய்ய பிறந்த குழந்தைங்கிறதுல மாற்று கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது. முழுமையான நம்பிக்கையோட பக்கத்துல உட்காருங்க. ஏன்னா குழந்தைங்க உங்களை அவ்வளவு முழுமையா நம்புறாங்க. அப்பா அம்மா எங்கிட்ட அவங்க உட்கார் சொல்லியிருக்காங்க, ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க, ஆனா இதுவரைக்கும் 15 வயது, 16 வயது, 17 வயது ஒரு குழந்தை கூட எங்கிட்ட வந்து அப்பா அம்மாவை பத்தியும் ஆசிரியர்களை பத்தியும் புகார் சொன்னதில்லை. நம்மளை விட உயரமான மனசோட குழந்தைங்க இருக்காங்க, அதை காப்பாத்துறது எப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு விமானம் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நம்ம சொல்வோம் ஏர் டர்பியூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விமானம் குலுங்க ஆரம்பிச்சிடும். அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க, மதகுருமார்கள்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பெண் குழந்தை கவலையே படாம கையில ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, ஆண்டவா கருணை இல்லையான்னு கூப்பிடுறாங்க. தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அந்த விமானம். கடைசியில் அது நடுநிலைமைக்கு வந்த உடனே ஒரு நபர் அந்த மதகுரு பக்கத்துல உட்கார்ந்துருந்த அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டார், நாங்க அத்தனை பேரும் கத்துறோம், அத்தனை பேரும் கூப்பாடு போடுறோம், அத்தனை பேரும் படபடுத்தோம், நீ எப்படி இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்க அப்படின்ன பொழுது அந்த 10 வயது குழந்தை சிரிப்பு மாறாத முகத்தோட அவரை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் பயப்படுவீங்க, எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா விமான ஓட்டி எங்க அப்பா எனக்கு ஒரு துன்பமும் வர ஒரு நாளும் விட மாட்டாருன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். இதை உள்வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வெற்றியை நம்ம அடையதான் போறோம். இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் வரப்போறாங்க, இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் வரப்போறாங்க, இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய ஆசிரியர்கள் வரப்போறாங்க, இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் வரப்போறாங்க, இதுல இருந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள் உருவாக போறாங்க. மிக நேர்மையான ஒரு சமுதாயம் என் கண்முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கு. பாரதியார் பார்த்தா இளைய பாரதத்தினாய் வா வா வான்னு கை நீட்டி கைது கட்டி அழைப்பார். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு மூத்த தலைமுறையான நாம கொடுக்க வேண்டியது தன்னம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. 14, 15, 16 வயதுல போகும்போது கால் சறுக்கும், பிடிச்சுக்கலாம் பக்கத்துல, விழுந்தது கிடையாது. அப்படியே குழந்தை விழுந்துருச்சாலும் அரவணைச்சு தூக்கி விட்டு முழங்கால பட்ட காயத்தை தட்டி விட்டுட்டு பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு தாய் தகப்பனாக இருப்பது எப்படி அப்படின்னு இறங்கி நிரூபியுங்க. அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு ஆசிரியராக இருப்பது எப்படி இறங்கி நிரூபியுங்க. அன்று 3 மாதங்கள் கடிந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க இந்த வாழ்க்கையினுடைய மிக கடுமையான சூழலை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நானும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துல இருப்பாங்க. ஒரு 10 வருடம் கழிச்சு இதே மேடை இருக்கும், வேற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க, வேற தாய் தகப்பன் இருப்பாங்க, லிட்டில் ஏஞ்சல்ஸ்னுடைய பள்ளி அந்த குழுமம் அப்படியே வந்து உட்காந்துருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு முதுமை வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நிறைத்திருக்கலாம். 10 வருடத்துக்கு அப்புறம் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த வட்டத்துக்குள்ளிருந்து குறைந்தபட்சம் ஒரு 10 குழந்தைகளாவது மேடையில் சிறப்பு விருந்தினர்களாக வந்து நிற்பாங்க. அதுல கலெக்டராக, இந்த ஊருக்கு கலெக்டராக வந்து நிற்கக்கூடிய குழந்தை இருக்கலாம்,
மிகப்பெரிய தொழிலதிபராக வந்திருக்கக்கூடிய குழந்தை இருக்கலாம், மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். வீட்டில் நல்லதை தவிர அல்ல வார்த்தைகள் பேசவே பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க. கேவலமான வார்த்தைகள் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. குழந்தை முகத்துல சின்ன மாற்றம் வந்தா கூட தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்துக்கோங்க. தனியா குழந்தைங்க தூங்கலாம், ஆனா பல நேரங்கள்ல 12 வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட திடீர்னு தூக்கத்துல பயம் வந்து அப்பா அம்மா நடுவுல படுக்கிறேன் அப்படின்னு கேட்கும். இன்னும் பிஞ்சு குழந்தைங்க தான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 45 வயது 50 வயதான நம்மளுடைய பார்வையில 16, 17, 18 இன்னும் தவழற வயசுதான். விரல பிடிச்சுக்கோங்க, அவங்க உங்க கையே கேட்கல, விரல பிடிச்சுக்கோங்க. விரல் பத்தலையா முழுசாக கையை கொடுங்க, கையும் பத்தலையா திருப்பி உங்க முழங்கை வரைக்கும் கொண்டு போங்க, அதுவும் பத்தலையா தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்க, அதுவும் பத்தலையா தோல்ல வச்சுக்கோங்க. மூத்த தலைமுறை செய்ய வேண்டிய இந்த கடமையை ஆசிரியர்களும் பெற்றோரும் இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி நம்ம வச்சதுக்கு அப்புறம் இந்த சைக்கிளை பிடிக்கிற மாதிரியே தான், அப்பா பிடிச்சுக்கோங்க, அண்ணா பிடிச்சுக்கோங்க, மேம் பிடிச்சுக்கோங்க, மேம் பிடிச்சிட்டுதான் இருக்கேன்டா, பிடிச்சிட்டு தான் இருக்கேன்டான்னு கொஞ்சம் தூரம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கையை விட்டுடுவோமா, பிடிச்சிச்சுக்கோங்கிற நம்பிக்கையில குழந்தைங்க ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் விழாமல் ஓட்டுறது என்னன்னு தெரியும். நாம் அடுத்தது என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வர குழந்தைங்களுடைய சைக்கிளை பிடிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். என்னுடைய விண்ணப்பங்களை உங்க முன்னால கொடுத்தாச்சு, அத்தனை பேர் மனசுக்கும் மறுபடியும் உழுது கொண்டு வந்த விதைகள் அத்தனையும் போட்டாச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒன்றிணைந்த சமுதாயத்துக்கு தான் வெற்றின்னு பெயர். வெறும் மதிப்பெண்கள் வெற்றி அல்ல, அன்பான சமுதாயம், ஆதரவான சமுதாயம், கொஞ்சம் அணுக்கமான சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் வெற்றி. ஒரு மே மாதம் முடிந்து ரிசல்ட் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெச்எம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்வாரு, மேம் நீங்க வந்து பேசுற அந்த 1.5 மணி நேரமும் எங்க குழந்தைங்களும் பெற்றோரும் ஆசிரியரும் அப்படியே உள்வாங்கினோம், மாநிலத்தினுடைய 1st 10 ரேங்கும் எங்க பள்ளிக்கூடம் மட்டும்தான் மேம் அப்படின்னு அவர் சொல்வாரு. பாராட்டு அவருக்கு சொல்வேன். அது வரைக்கும் உங்களோட சேர்ந்து நானும் காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.